Hi, hello da, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட perfect drug part 9 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலினா போய் பார்த்துட்டு வந்துருங்க. தென் பிளாக் பிரின்ஸ் வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக போட்டுடுறேன். ஓகேடா, இப்போ நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் செம்மையாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஜேகே முன்னாடி வந்திருப்பீங்க. தலைவர் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டு உங்கள் பின்னாடியே வந்திருப்பாரு. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டுருந்தேன். ஓகேடா, இப்போ நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் ஜங்குக் பைக்லேருந்து இறங்கி உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கூடவே வரான். நீங்களும் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக நடந்து போயிட்டுருக்கீங்க. எமோலே வாடி செல்வெடுக்கலாம் வா. ஹா, என்னானோ செல்ஃபியோ? ஐயோயோ, இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் இப்படி செல்ஃபிலாம் எடுத்ததில்லை. என்ன பண்ணுறது? இல்லை இல்லை ஜாங்கோக்கா, எனக்கு காணோன்னு யாராவது வந்துடுவாங்க, அவ்வளோதான், ப்ளீஸ் ஜேகே. ஏய், நடி சீனை போடுற, அழகாக இருக்க, சீன் போடலாம், தப்பு இல்லை, என்கிட்ட வேணாண்டி. ஏ வாடி, எடுக்கலாம் வா. ஐயோ வேணா, வேண்டாம் ஜேகே. ஏய் புஞ்சுக்கோடி, இந்த மாதிரிலாம் எவ்வளோ இங்கே போட மாட்டோம் தெரியுமா? அப்படியே டவுஸ்லாம் போடிடுச்சு, பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமாடி நீ? ஆ, என்னையே புதுசாக இருக்குடி, நச்சுன்னு இருக்க, அப்படியே மூடி மூடி வச்சிருக்க, ஆனால் எனக்குள்ளே அப்படியே திறந்து திறந்து பார்க்கணும்னு தோணுது. ரோடாக போச்சு, தனியாக இருந்திருந்தீங்கன்னா நேரம் வேற மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணுறது, ரோட்லேயே வந்து சிக்கிற. சரி வாடி, ஃபோட்டோ எடுக்கலாம். ஐயோ, பக்கத்து வீட்டு ஆண்டி வராங்க, ஜெஜெகே போகணும். ஆ போக வேண்டாம், ஐயோ போகணும். ஏ போக வேண்டாண்டி, ஐயோ பிராந்தா போகணும். ஏ என்ன சொன்ன நீ? இங்கே வா, இங்கே வாடி, உன்னத்தான் இங்கே வா. ஐயோயோ, எனக்கு பிராந்தாக்கு அர்த்தம் அறியுமோ என்னவோ. ஜெஜெகே, ஏ இப்போ என்னமோ சொன்னியே, என்னடி சொன்ன? அது அது வந்து ஏ என்னமோ சொன்ன தானே. ஆ என்ன சொல், என்னடி சொன்ன? பிராந்தா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அப்படின்னா என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து, அப்படியே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க, ஏதோ மீனிங் இருக்கா என்ன? பிராந்தனா என்னடி? ஆ ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க? ஆ அது ஐயோ, ஸ்டோரி க்ளோஸ் ஆகி இப்போ நான் எப்படி மில்க் வாங்க போவேன்? போச்சு போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? இது மில்கா உங்ககிட்டே இருக்குல்லடி, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஆ மின்னியும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இழுத்துட்டு போகிறீங்க. ஏ சைனீஸா, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? இவன் இப்படி இழுத்துக்கிட்டு போறா, ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்? டே, நீ டபுள் மீனிங் சொன்னியா இல்லை சிங்கிள் மீனிங்கில் சொன்னியாடா? நீ டபுள் மீனிங்கில் தான் சொல்லியிருப்ப. அதான் மச்சான், எதா ஏடா கூடமாக நடந்திருக்கோம். அட ஆமாம், இல்லை இப்போ வராதுல்ல. செய், உன்னை மாதிரி காதி கூடலாம் சேர்ந்து சேர்ந்து ஆண்டி பற்றி பேசி பேசி கெட்டு போயிட்டுட்டா. என் மலபார் குட்டிக்கிட்டேயும் அதே வருது. ஓய் மலபார். ஹா ஏந்தா? இன்னைக்கு ஏதோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனாமே, பார்த்தாலே தெரியுது நல்லா ஜிப்புன்னு இருக்க. ஏன் உங்கள் வீடு ஃபங்க்ஷனுக்கு என்னடா கூப்பிட மாட்டியாடி? ஆ ஏன் கூப்பிடணும்? சும்மா அப்படியே சைட் அடிக்கத்தான். ஏ மின்னியும், என்னடி பண்ணுறது, பிராந்தனை கூப்பிடணும்னு இஷ்டமாக இருக்கு, பட் நம்ம வீட்டில் அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது, நல்லா திட்டுவாங்க, என்ன பரையிறது? சேச்சி நோ ப்ராப்ளம். ஏ என்ன சொல்ல போகிற? ஆ ஏ மின்னியும், ஏட்டா சேச்சி எல்லாரும் தூங்கினப்புறம் நீங்கள் வருவீங்களா? உங்களுக்காக அவள் ஸ்பெஷலாக டிஷ் செஞ்சு தரலாம், நம்மெல்லாம் ஒன்றாயிட்டு யாருக்கும் அறியாமல் செலிப்ரேட் பண்ணுவோமா. ஏ மின்னியும் என்னான்னு? ஐயோ மின்னியும். ஏ மலபார் அப்படியே சொன்னா? வர்றா எண்ட மோலை குட்டி, இனி நைட்டு ஷார்ப்பா 11 o'clock வந்துடுறான். ஐயோ மின்னியும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டரை இழுத்துட்டு போயிடுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே சைனீஸ் தோல் மேலே கை போட்டுட்டு, சைனீஸா ஃபங்க்ஷன் தெரியும்ல அன்று, டே டே நீ போயிட்டு வாடா, அவன் தாத்தக்கார வேற ரிட்டை மிலிட்டரி ஆஃபீஸர்ரா, பார்த்தாலே சும்மா ஜெய்ஜான்டிக்காக இருப்பான், மாட்டுனா சிக்கோடா தெரியும்ல. டே சிக்கோவோ மயிரோ, நான் எப்படி மச்சான் ரெண்டு கேர்ள்ஸுக்கு நடுவில்? ஐயோ தப்பு மச்சா, எல்லோரும் போகிறோம் போகிறோம். ஆ யாரு வேற மூடாகி விட்டு போயிட்டா, சரி வாங்கடா விட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது, நீங்கள் 11 o'clock கிச்சனில் நின்றுட்டு, மின்னு எந்தாடி என்னை நல்லா மாட்டி விட்டுட்ட, அம்மம்மா மட்டும் நடுவில் விழிச்சா அசமாக மாட்டிக்கிட்டோம். ஆ இத்தனை நாள் நான் நோக்கிட்டேன்,
ரூம்குள்ளே போனவங்க மார்னிங் 5 o'clock தான் வருவாங்க. டி ஆனாலும் உன்னை வச்சுக்கிட்டு சரி மோலே, ஃபுட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், ஸோ புலாவ் ரெடி பண்ணிடு. சேச்சி நீ ஜாஸ்மின் வச்சுக்கோ, அப்புறம் சந்தனம் மட்டும் வச்சுக்கோ, செம்ம ஃபிகராக இருப்ப. அவ்வளோதான், ஜில்லு காணதும் ஃப்ளாட் ஆகி. ஏ என்னது பூ அப்புறம் சந்தனம்? ஏய் என்னடி, ஐயோ இன்னும் வேணாம் அதெல்லாம். ஆஹா வேணும், ஜாஸ்மின் வச்சுக்கோ. டி விடுறி வா சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போய் ஜாஸ்மினும் தென் வெறும் சந்தனம் மட்டும் வச்சு விடுறா. சேச்சி வா மிரரை பாரு. ஏய் என்னடி மோளே, என்ன ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்க? சும்மாவே எனக்கு வேணாமே இதெல்லாம். ஹா போ சேச்சி, எவ்வளோ ஃபிகராக இருக்குது தெரியுமா, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. டே சைனீஸா, என்னடா அசிங்கமாக டோர்லாம் தட்ட போகிற, எச்சி வாடா இன்னும் சொல்லி போகலாம், டே ட்ராகன் அவன் டவுசரை பூச்சி இழுத்துட்டு வாடா அப்படின்னு மூணு பேருமே பால்கனி வழியாக உள்ளே வராங்க. அப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆ என்ன இன்னும் காணலை, ஐயோ வயிறு வேற கலங்குது, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே மெதுவாக கீழே வந்துட்டு, என்னடா என் ஆளை காணோம், வந்த உடனே பார்க்க முடியுதா எல்லாம் செட்டிங்கு, ஆ என்ன நல்லா வாசம் வருது, யோ அளவே தூக்குதே, என் மலபார் வீடே ஒரு சொர்க்கண்டா, ஆ எங்கே இருக்கியாடி, யோ பேக் போஸ்ட்லேயே சும்மா கிச்சன் இருக்கா, ஃப்ரண்ட்டில் எப்படி இருப்பாளோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பேக்கப் பண்ணிக்கிறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்டே திரும்புறீங்க. அப்போ சடனாக அவங்கள வால பின் பண்ணி உங்களை ஃபுல்லாக பார்க்குறான். அவன் அப்படியே ஃப்ளாட்டு உன்னை பெத்தவ உன்னை பெத்தான் நான் செஞ்சானா, பதில தெரியாம கிறுக்கு அண்ண, கண்ணோரமாய் பூசிய மைனா நடந்து வந்தா, கண்ணு எல்லாம் அவ பண்ணல, அடி பெண்ணே ஓ மேல தானே லவ் சே லவ் சே, உன்ன கண்ட நாள் முதல் எல்லாம் தினசே தினசே. ஜங்குக் என்ன எந்தானோ எப்படி நோக்குறீங்க, உள்ளே போகலாமா? ஐயோ கொள்றாளே, ஏய் இல்லடி உள்ளலாம் அதுக்கு போயிட்டு. வாங்க ஜேகே வாங்க. ஏ மலபார் உங்ககிட்ட தாண்டி சொல்கிறேன், உள்ளலாம் அதுகடி போயிட்டு இங்கேயே இருக்கலாண்டி. ஜேகே ஏ என்னடி சொல்ல சொல்ல வாய் அடிக்கிற, இந்த வாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பர் லிப்ஸை பைட் பண்ணிட்டு உங்களை டீப்பாக லிப்லாக் பண்ணுறான். அப்போ நீங்களும் அவனோட பேக்கெட்டை கிராப் பண்ணிக்கிறீங்க. அப்போது அவனோட டங்கை உங்கள் டங்கோட மர்ஜ் பண்ணி ரெண்டு பேரும் 15 minutes கிட்ட லிப்லாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு அப்பப்போ கை வேறு சும்மா இருக்காமல் அங்கேயும் ப்ளே ஆகுது. சேச்சி சேச்சி சேக்கே மென்யூ மென்யூ சேச்சி, ஏட்டா இங்கே தான் இருக்கீங்களா, அங்கே வாங்க. ஆ வர ஜேகே வாங்க, இல்லடி வரல ஜங்குக்கா. ஏ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உன்கிட்ட பேசணும்டி, நீயும் நானும் மட்டும் வா எங்கேயாவது போகலாம், உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் வா. ஜங்குக்கா மென்னு நோக்குறா, ஏ பேசணும்னு சொல்கிறல்ல, வேணும் உனக்கு இப்போ வாடி ஜங்குக்கா, அப்புறம் பேசலாம், ஃபுட்லாம் ரெடி பண்ணி. ஏ ஆன்னு சொன்னேன், இல்லை இல்லை வாங்க. ஏய் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ கம்பல் பண்ணி மெதுவாக உள்ளே எழுத்துட்டு போயிடுறீங்க. அப்போ ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான், கண்ணே எடுக்காமல் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே சாப்பிட்லாமா? ம் சாப்பிட்லாமே அப்படின்னு அவன் சொன்னதுமே நீங்கள் பனானா லீஃப் எல்லாருக்கும் போடுறீங்க, அது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சைனீஸ் அதை எடுத்து பார்த்துட்டு, டேய் நாங்கடா இது இதை சாப்பிட்ணுமா, டேய் ஜங்குக்கா என்னடா, டே எங்கப்பா இரு தின்னு தொலைச்சிடாத கேட்குறேன், ஏய் என்னடி இது இதை பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தா, யோ பிராந்தா ஒரு நிமிஷம் நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடா, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஹா ஏ எப்பட்றி ஒரு அளவும் புரியல, போடி பிளேட் எடுத்துட்டு வாப்போ, எனக்கு இதெல்லாம் வேணாம், பிளேட் எடுத்துட்டு வா. ஆமாம் ஆமாம் சிஸ்டர் பிளேட்டு பிளேட்டு பிளேட் எடுத்துட்டு வாங்க சாப்பிட்றோம். ஏ அல்லையாதடா தருவா ஒரு இடத்துல உட்காரு,
நான் இதில தான் சாப்பிட்டேன். சரி சாப்பிட்றேன். டே மச்சான் சாப்பிட்றா. டேய் எப்பிட்றா ஆ, ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? மின்னியூ மின்னியூ ஊடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேவ் பண்ணுறீங்க. ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ். ஏ இதெல்லாம் என்னடி? என்னன்னா ஃபுட். ஏ தெரியும், அப்பா பார்த்ததே இல்லடினா. இங்க நேம் சொல்லு. ஜா நேம் சொன்னாலும் நமக்கு தெரியாதுடா. ஏ வாய் மூடு. ஏ நீ நேம் சொல்றீ உன் லிப்ஸால. ஆ நேமா? ஐயோ எனக்கே பாதி அறியாது. பரவாயில்லடி மோலே, கிட்ட வா, ஷோல்டர் மேலே கை போடு. ஏகே மின்னியோ அவ தானே. ஏ மின்னியோ எங்க கண்ணை மூடிக்க பார்க்கலாம். ஏ மூடிட்டாடி. நீ சொல்றீ உன் லிப்ஸால. அது இது இருக்குல்ல, எதுடி? இது அதுனா எதுடி? ஆ என்ன எனவே நோக்கி ஃபயிங். அவட நோக்குங்க, அப்போ தானே புரியும். ஏ மூட்டு சொல்றீ, உன்னை பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ இவன் எப்படி பார்க்குறான்? அது அது வந்து கூட்டுக்கறி. அது கூட்டுக்கறியா நேடி? ஐயோ இதுதான் கரெக்டாக கூட்டுக்கறியான்னு தெரியலையே. சரி பிராந்தனுக்கு தெரியவா போகுது. ஆ இது அவியல். ஆ அவியலா? மச்சா ஆவியாண்டா. ஆ புச்சு வாயில் போடு. அதான் சொல்லிட்டு இருக்கால டிஸ்டர்ப் டேஷு. ஏ நீ சொல்றீ. ஃப்ராடு. இது வடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களவே தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே சொல்லி முடிச்சிட்டேன். ம் ஈட். ஆ ஈட்னா சாப்ஸ்டிக் எங்க? அது இருந்தால் தானே சாப்பிட முடியும். எங்கடி? ஆ அதெல்லாம் எங்கள் ஃபுட்டை கையில் தான் சாப்பிட்ணும். அப்போ சைனீஸ் இருந்துட்டு. டே மச்சான் கைலியா? எப்பிட்றா? டே ஊட்டி விடுறா எனக்கு அப்படின்னு சைனீஸ் சொன்னதுமே என்ன பண்ணுற? தெருவோரம் உங்கள் அப்பா வெயிட் பண்ணிருப்பான். அவன்கிட்ட இதை தூக்கிட்டு போய் உட்காந்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்கங்க. என்ன சி மூட்டுரு. ஏ எனக்கு அப்போலாம் சாப்பிட வராது. வாடி மடியில் உகர் வா, ஊட்டி விடுவா. ஜெக்கையும் இப்போ விடுங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன்டி ஃபஸ்ட் டைம் மாதிரி இந்த நிலையில் நொழிகிற? புரியுது, இன்றைக்கி ஆள் பார்க்க ஒரு மார்க்கமாக தான் இருக்க, ஒரு மார்க்கமாக தான் பண்ணுவ. இதோ ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிற மாதிரி இப்படி துள்ற. உட்காரி பசிக்கு தெரியுமா பார். ஆ உட்காரி எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். ம் உட்காண்டியா என் நல்ல குட்டி. ஐயோ என்ன பொண்ணுடா, உங்கள் அப்பனை இன்றைக்கி பார்க்கணும் போல ரீடி. ஆ ஒன்றும் இல்லை, என்னடி லுக்கு? சரி ஓட்டி விட்றி, பசிக்குதுல எனக்கு, ஓட்டி விடணும் இல்லடி. ஆ அது வந்து ஐயோ பசிக்குது மலபார், பசிக்குதுடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். ஜெக்கே ஜெக்கே ஆ சொல்லுங்க. ஆ அப்படின்னு சொன்னதுமே நீங்களும் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றீங்க. வா செம்ம செம்ம வேற லெவல் வர்ற மாதிரி நாடி டேஸ்ட்டு. அடேங்க அப்பா அடிப்பொலி. ஏ அடிப்பொலி அச்சா, நேற்று ஆண்டிக்கிட்ட மலையாள டியூஷன் போனோம்ல, பாத்தியா எப்படி வேலையை காட்டிச்சுன்னு? ஏ கரெக்டாடி? ம் கரெக்டானும். ஐயோ என் பிராந்தா ஏன் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கீங்க. ம் நாடி லுக்கு கடிச்சு வச்சுட்டு போகிறேன், ஓட்டி விட்றி. ஆ சரி சரி சரி. ஆ ஆ காட்டுங்க. சரி அது என்னடி, எனக்கு அது மட்டும் ஊட்டி விடாமல் மொத்தது எல்லாமே ஊட்டி விடுற, அது மட்டும் வச்சுருக்கா? எங்க எடு பார்க்கலாம். ஆ ஐயோ அது முருங்கக்கா. என்னது முருங்க அக்காவா? என்னடி நேமே ஒரு மார்க்கமாக இருக்குது. முச்சா மார்க்கமாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அதை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றான். ஏ என்னடி டேய் டேஷு மவனே, அது எனக்குடா, எப்பட்றா நீ திங்களா? வெள்ளவாடா உன்னை சாவடிக்கிறேன். டேய் நல்லா இருந்துச்சுடா. அது அதுதான் சாப்பிட்டேன் மோலே. ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? அவட இதோ வந்துடுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ்க்கு மூடு வந்து அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறான். பிகாஸ் முருங்கைக்காய் சாப்பிட்டனால ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. எது இவன் இப்படி ஓடுறான்? ஏ என்னடி அது ட்ரம்ஸ்டிக்கா? என்ன மயிருக்கு அவன் சாப்பிட்டான்? ஏ எனக்கு கடுப்பாக இருக்குடி, எனக்கு வேணும், எனக்கு இப்போ வேணும், நான் தான் எல்லாமே சாப்பிட்ணும் நீ செஞ்சதை. என்ன மயிருக்கு அவன் எடுத்து முந்திரி கொட்டை மயிராட்டை தான் பண்ணிட வேண்டியது.
சரி சரி நான் செஞ்சு தரா நானா நான் நான் செஞ்சு தரா அப்படி எனக்கு நாளைக்கு வேணும் நாளைக்கு கொண்டு வரியா ஸ்கூலுக்கு ஆ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சரி எங்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணும் அவடா அவடடி ஒரு நிமிஷம் மின்யூஸ் இவங்கள பார்த்துக்கோ வந்துடுறேன் ஏ வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறான் பா நான் ஸ்மெல்லும் ஹேர்லேருந்து இது என்னதுடி ஹா அதுவா அது ஜாஸ்மின் இதை வந்ததுலேருந்து தான் என்ன என்னவோ பண்ணுதுடி சரி சரி ஹேண்ட் வாஷ் செய்யுங்க இங்கேயாடி ம் அப்போ அவனும் அங்கே வாஷ் பண்ணிகிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே அவன் ஹேண்டை ட்ரை பண்ணிக்கிறான் நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு சரி அவ்வளோதான் என்னடி என்ன அவ்வளோதான் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா அப்படியா கிழிச்சிட்டோன்னு நான் தோத்துறேன் இறி எதையாவது கிழிச்சிட்டு போகிறேன் ஆ கிழிச்சிட்டா என்னானோ சரி எப்படி வச்சுக்கோ எதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகே உங்களை இழுத்து நல்லா லிப்லாக் பண்ணிவிட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணுறான் ஜேகே ஜேகே இவ்வளோ வேணாம் ப்ளீஸ் வேணாம் ஜேகே யாராவது பார்த்துட்டா இல்லடி வேணும் எனக்கு எதாவது பண்ணுண்டி ஒன்று மாற்றம் முடிக்கணும் போல் இருக்கு இப்போ உனக்கு ஏதோ ஏதோ பேசணும்னு பறிஞ்சதுல பேசலாமே ம் பேசணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து லிப்லாக் பண்ணிகிட்டே இருக்கான் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது ரொம்ப டீப்பான ஒரு லிப்லாக் ஸோ நீங்கள் அனார்கலி வியர் பண்ணியிருக்கனால ஜங்குக்கு உங்கள் நெக்கு இன்னும் லோ ஆக்கி அங்கே அப்படியே டச் பண்ணுறான் ஜங்குக்கா என்ன என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் எனக்கு போகணும் எதுவும் பேசாதடி ஏ போலே கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்றி ஆ ஜேகே உங்கள் அப்பங்கிட்ட வந்து பேசட்டுமாடி எனக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு நிறையா இருக்கு என்ன சொல்கிற வரட்டுமா இது பேசட்டுமாடி ஆ எதுக்கு அவங்ககிட்ட பேசிட்டு தானே அவங்ககிட்ட சொல்லான்னு இருக்கண்டி இல்லை எனக்கு புரியல எனக்கு புரியாதுடி உனக்கு எப்படி புரியும் அவங்ககிட்ட நான் பேசணும் கூப்பிட்டு போ நெக்ஸ்ட் வீக் போகலாமா நீயும் நானும் மட்டும் எனக்கு உன் பேரண்ட்ஸ்லாம் பார்த்து ஸ்ட்ரைட்டாக என்னை இந்த சுற்றி வளைச்சு அப்படிலாம் தெரியாது அவங்ககிட்ட நான் பேசணும் பேசணும்னா பேசணும் என்னடி சொல்கிற ஜங்குக்கா இனிமேல் நீ எனக்கு தாண்டி புரியுதா அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் உன்னை பார்க்குறீங்க என்னடி லுக்கு இனிமேல் நீ எனக்கு தான் என் வாயாலலாம் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்கிற வர ஜங்குக்கா எனக்கு பயமாக இருக்குது வாங்க வெளியில் போகலாம் ஏ அந்த கேட்குறோம்ல கொப்பங்கிட்ட பேச வரட்டானு அது அது அவர் அது ஏண்டி வரக்கூடாதா அப்போ சைனீஸ் இருந்துட்டு டே மச்சான் வாடா அவங்க பாட்டி எஞ்சிட்டாங்க போல வாடா வாடா கிளம்பலா வா ஏ மயிறு இறா ஐயோ செக்கே போங்க ஏ எதுக்கிட்டு இப்படி பயப்படுற எர்றி உங்கள் அப்பங்கிட்டே பேசுகிறேன் இவங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன் கிளவி வரட்டும் பார்த்துட்டே போகிறேன் ஐயோ நான் ஸ்கூல்லாம் படிக்கணும் என்னை நிறுத்திடுவாங்க ப்ளீஸ் நான் செத்துருவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே ஏய் எர்றி எதுக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன் என்ன இது ஐயோ எதை கேட்குறீங்க சந்தனம் இந்த டைமில் தான் இது கேட்பீங்களா ஏ அச்சு நெருக்கடி நானும் ட்ரை பண்ணும் நல்லா இருக்குமாடி எனக்கு உங்கள் அப்பா முன்னாடி அப்படியே அப்படியே உங்கள் ஊர் பையன் மாதிரியே வந்து பேசினா எத்தா இருக்கும்ல ஆனால் எப்படி இதெல்லாம் இங்கே கிடைக்காதே சரி வாடி வந்து வச்சு விடு ஐயோ இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது அது நீ சொல்லாத என்ன கிழிச்சிருவேன் போ போய் எடுத்துட்டு வா போ எனக்கு இப்போ வைக்கணும் நான் நாளைக்கு முழுங்கக்காவும் அப்புறம் சம்மனமும் எடுத்துட்டு வரேன் இப்போ போங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆ பாய் பாய் ஜேகே ஏ மனசாச்சு இருக்காடி கட்டி பிடிச்சி பாய் சொல்லுண்டி ஜேகே ஜேகே ஆ இப்போ சொல்றீ வரட்டா கேரளாக்கு உங்கள் அப்பனை பார்க்குறக்கு பதிலே சொல்ல அது 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 ஜங்குக்கு சொல்றீ அச்சாவை பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க
அவ ஜங்குக்கு அவன் ஹெட்டர் அப் பண்ணிட்டே சிரிச்சுட்டு, ஓய் மலபார் அப்ப வரட்டாடி. ஐயோ பாய், ஏ மறந்துடாத, நாளைக்கு முருங்கக்கா, தென் அது பேர் என்ன, ஆ சந்தனம், எடுத்துட்டு வந்துரு. ஆ சரி சரி, எடுத்துட்டு வரா, இப்போ போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டு, பிராந்தா என் அழகு பிராந்தா, ஏன்டா இவ்வளோ அழகா இருக்க, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருந்து தெரியுமா, ராஸ்கர் எப்ப பாரு தப்பான நோக்கிக்கிட்டே இருக்கிறது. ஓ நான் வேற பறஞ்சிட்டு அப்பா கிட்ட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு வந்து பேசுங்கன்னு அப்பா பார்த்தாலே, சரி எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம், நான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே தூங்க போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரம் ஸ்டிக் கறியும் தென் சந்தனமும் பேக்கில் எடுத்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ லிஸா இருந்துட்டு, ஹே மோலே என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்வன் கிட்டே இருந்து, ஆ யாரானோ, ஆ இது ஜங்குக்கோட சிஸ்டர் லிஸா தானா, சேச்சி எந்தானோ, எனி ப்ராப்ளம், இல்லை இல்லை மோலே ஒரு நிமிஷம் இங்கே வா, ஏ இது யார் நீ, செம்ம ஃபிகரு, டே கொன்னுருவேன், அவ என் தம்பியோட ஆள், சேச்சி ஒயன் நீ பயப்படாத, இது என்னோட லவ்வர் தான், நேம் ஜுசு, என்னை வீட்டு விட்டு வர சொல்கிறான், ஏ நீ ஏறி நான் பேசுகிறேன், ஒயன் நீ இப்போ ஜேகேவை லவ் பண்ணுற, ஆ ஏட்டா பண்ணுறியான்னு தெரில, பட் லிஸா சொன்னால் அவன் பின்னாடி வரானு, ஸோ அவன் உன்னை கூப்பிட்றான் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாடின்னு, நீ பண்ணிப்பதானே, ஆ அது அது வந்து அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு, சேச்சி டேய் சின்ன பொண்ணுக்கிட்டே என்னடா பேசுகிற, இப்போ ஒன்று விட புரியா இல்லையா, ஏ புரிஞ்சுக்கோடி வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் தம்பிலாம் ஒரு ஆள் மயிரே கிடையாது, 5 ரூபா தாழ்றி அவன் சொல்றி, தூக்கிட்டு போயிடுறேன், பேபி இங்கே பாரு நீ ஏன்டா இப்படி இருக்கா, ஹா ஏ இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு, வாடி எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன், காட்டு காட்டுன்னு உயிர் எடுக்கிறாங்க, ஏ பொண்டாட்டி வாடி, தம்பியெல்லாம் பார்த்தாலே நீ எங்கேயோ எரியுதுடி, என் ஏரியா பசங்களுக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது, நான் உன்கிட்ட போய் விழுந்துட்டேன் பாத்தியா, பேபி என் தம்பியை நான் தான் பார்த்துக்கணும், ஏ அவனே ட்ரக் அடிச்சுட்டு மட்டே ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு அவங்களே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. ஓய் மலபார் அங்கனடி பண்ணுற, எர்ரி எர்ரி வர, இரு இரு வர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ரோட் கிராஸ் பண்ணுறான். ஆ பிராந்தன், ஐயோ பேபி என் தம்பி போச்சு, டே போடா, ஓ வந்துட்டாரா மைனரு, ஒரு பிரச்சனையும் இல்லடி, வரட்டும் அவன்கிட்ட சொல்லியே உன்னை தூக்கிட்டு போகிறேன், ஐயோ பேபி புரிஞ்சுக்கோடா வைத்தக்காரா, உனக்கு தான் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடா ப்ளீஸ், இப்போ போ பேபி, ஆ நல்ல பையன்ல, ஆ நைட்டு மீட் பண்ணலாம், ஏ அப்பெல்லாம் விட்டு போக முடியாது, அவன் வரட்டும் ஆனால் போகிறேன், என்ன இங்கே விட்டு போகணுமா, மோலே தான் இருக்காள் அவள் பார்த்துக்குவா, ஏ சிஸ்டர் என் பொண்டாட்டியை பார்த்துக்குவீங்கள, ஆ இவங்க என்ன, ஐயோ நான் ஸ்கூலுக்கு வர போகணும், பிராந்த வரேன்னு இங்கே பார்த்தா ஏதாவது திட்டிட்டானா, ஏட்டா சேச்சி நான் போகணும், ஏ மொலே மொலே போகாத ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ, ஒரு 5 மினிட்ஸ் இரு இங்கே பாரு பேபி நான் போகணும், ஐயோ பயந்துட்டண்டி அப்பெல்லாம் பார்க்காதண்ணா, ஐயோ பேபி ப்ளீஸ் பேபி போடா, ஐயோ வந்துட்டுருக்கான் பார்த்தானா, அவ்வளோதான் நடி பண்ணுவா அடிச்சிருவானா, என் முன்னாடி என் பொண்டாட்டி அடிச்சிருவானா, ஐயோ யோ பேபி இங்கே வா போ, இன்னும் இந்த மாதிரி 2 கூடு போகிறேன், சேச்சியா ஜேகே வந்துட்டுருக்கான் நான் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. லிஸா உங்கள் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை, லிஸாவோட கையை அவங்க லவ்வரும் பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜேகே வேறு வந்துகிட்டே இருக்கான். ஓகேடா இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன், லவ் யூ ஆல்.